தமிழகத்தில் ரெம்டெசிவிர் மருந்து பதுக்கி விற்றால் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறைக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் உயிர்காக்கும் பெரும் பொறுப்பை முதன்மை கடமையாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் நாள்தோறும் அதிகரித்து வரும் நோய் தொற்று எண்ணிக்கையையும் இறப்புகளையும் முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் முடக்கிவிடப்பட்டுள்ளன ஆனால் சில சமூக விரோதிகள் ரெம்டிசிவிர் மருந்துகளை பதுக்கி கள்ளச்சந்தையில் மிக அதிக விலைக்கு விற்பனை செய்கிறார்கள் அதேபோல் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை மிக அதிக விலைக்கு ஆங்காங்கே சிலர் விற்பது தொடர்பான குற்றச்சாட்டுகளும் வருகின்றன பேரிடர் காலத்தில் இத்தகைய செயல்களில் ஈடுபடுவது மிக கடுமையான குற்றமாகும் எனவே ரெம்டெசிவிர் மருந்துகளை பதுக்குவோர் மீதும் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களின் விலையை உயர்த்தி விற்பனை செய்வோர் மீதும் குற்றச்சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிக்கையில் தெரிவித்துள்ளார்